ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மை இன்றைக்கி டேஸ்ட்டான கேரட் பொரியல் எப்படி செய்யுது அப்படின்னா பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கேரட் பொரியல் செய்யறதுக்காக முதல்ல ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தா ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா விடிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை விழுதை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆகுற முடியும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பொரியல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கேரட் நல்லா கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அப்படி இல்லைன்னா அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க போதும் இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வத்துற முடியும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இன்னமும் தண்ணி இருந்தால் அதை இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க இது கூட நான் ஒரு துண்டு தேங்காவை சீவிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் துருவி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணும்போது நமக்கு கேரட் பொரியல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதன் தேங்காய் கூட நல்ல வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி தேங்க்யூ